ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படிங்கிறது முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் பிடிஎஃப்னு கேட்குறீங்க, அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் வந்து மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தனித்தனியே கேட்டுகிட்டே இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில். நீங்கள் வீடியோ பார்க்கதெல்லாம் நினைக்கிறேன், உங்களுக்காக இந்த வீடியோ வந்து கீழே வந்து மூணுமே நான் வந்து அந்த வீடியோவை தந்துடுறேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிவிஷன் எக்ஸாம் 2க்கு இம்பார்ட்டன்ட் நான் போட்டுட்டேன். ஸோ வித் பிடிஎஃப் பிடிஎஃப் வந்து அந்த வீடியோக்குள்ளே இருக்கும், அந்த வீடியோக்குள்ளே போய் டச் பண்ணி பார்த்துங்க. வீடியோ லிங்க் மட்டும் நான் கீழே கொடுக்குறேன், மூணு சப்ஜெக்ட்டுக்கும், 12th மேக்ஸ், 12th ஃபிசிக்ஸ், 12th கெமிஸ்ட்ரி. ஸோ பிடிஎஃப் உள்ளே தான் இருக்கும், நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ யாருக்கும் இந்த டவுட் வரக்கூடாது. பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டருக்கு நான் தனியாக தந்துடுறேன், நாளைக்கு நான் நாளைக்குள்ளே தந்துடுறேன். இன்றைக்கி வந்து 550+ வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். தெரியல, ரொம்ப கிளார் அடிக்குது. ஸோ மைக் இல்லை, ஆடிபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ, ஒரு சண்டே ஸ்பெஷலான வீடியோ. ஆல்ரெடி நான் 550+ வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன், 550 மேலே எப்படி எடுக்கலான்ட்டு ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அது டைமிங் என்னால் சொல்ல முடியல, நான் கண்டிப்பாக போடுறேன், ஸ்டே டியூன்டாக இருங்க இன்றைக்கி. ஸோ திரும்ப இந்த சண்டே ஸ்பெஷலில் ஒரு முக்கியமான வீடியோ, இது ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு அமையும். நமக்கு டெலிகிராம் சேனல்னு ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் நான் எல்லா பிடிஎஃபும் போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு மட்டும் மூணு பிடிஎஃப் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பயாலஜி கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணலை. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு ரிவிஷன் எக்ஸாம் 2க்கு பிடிஎஃப் நீங்கள் சம்மந்தப்பட்ட லெசன், இப்போ ஃபிசிக்ஸ்னால் 5, 6, 7, 8, கெமிஸ்ட்ரினா 3, 4, 8, 9, 12க்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வந்து 5, 6, 7, 8 அந்த மாதிரி. ஸோ இந்த சாப்டர்ஸ்க்கான ஷெடியூல் அண்ட் பிடிஎஃப் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே கொடுக்குறேன், அதுதான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து பிடிஎஃப் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்றேன் டெலகிராமில், அண்ட் ஆல்சோ வந்து இங்கே வந்து நான் வீடியோ லிங்க்கோடு கொடுக்குறேன், ஓகேவா? ஏன்னா அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்து அந்த பிடிஎஃப் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா அந்த வீடியோவில் பிளான் சொல்லியிருப்பேன், நீங்கள் பாட்டுக்கு அந்த பிடிஎஃப் எடுத்து படித்தீங்க அப்படின்னா ஓகே, படித்தா ஓகே, பிளான் தெரியாமல் என்னென்னு படிச்சிங்கன்னா ஒரு ஈஸியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பிடிஎஃப்பை வந்து டச் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே அந்த மூணு லிங்க்கு கொடுக்குறேன், என்னென்ன மூணு லிங்க்கு? ஃபிசிக்ஸோட ரிவிஷன் எக்ஸாமோட 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் வீடியோ, அண்ட் ஆல்சோ கெமிஸ்ட்ரியோட 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் வீடியோ ரிவிஷன் எக்ஸாம் 2க்கு, அண்ட் மேக்ஸோட நேற்று போட்டேன் அந்த வீடியோ. ஸோ இது கீழே வந்து நம்மளோட பிடிஎஃப் இருக்கும், அந்த வீடியோ கீழேயே வீடியோக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன், டெலகிராம் சேனல்லையும் இந்த வீடியோ நான் போட்டுறேன், அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ டெலகிராம் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாவில் ஏதாவது டவுட்னா டேரக்ட் மெசேஜ் எனக்கு பண்ணலாம், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டா ஐடியும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ எனிவே ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ரிவிஷன் எக்ஸாமுக்கு, பயாலஜிக்கும் கம்ப்யூட்டருக்கும் போடுறேன், கவலைப்படாதீங்க. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், படிக்கிறம்பிங்க. இன்னி 20 டேஸ் தான் இருக்குது, சேலஞ்சை ஃபாலோ பண்ணுங்கள். நேற்றே இன்றைக்கான சேலஞ்சு நான் போட்டுட்டேன், டே 11க்கான சேலஞ்சு போட்டுட்டேன். ஸோ அதையும் படிங்க. ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.